அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தற்போது தமிழக அரசு வந்து பள்ளி பயிலும் நேரடி மாணவர்களுக்கு வகுப்பு குறித்து மற்றும் தேர்வுகள் குறித்து ஒரு அவசர அறிவிப்பு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல்களை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன என்ற கொடுத்ததேன். என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கிராம வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பல்வேறு கனலு தொகுப்புகள் மற்றும் அரசினுடைய இணையதளங்களை பயன்படுத்த குறித்த தகவல்கள் மற்றும் ஆர்டிஐ குறித்த தகவல்கள் அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் குறித்த கனல்கள் தொகுப்புகளாக உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்களை கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். தமிழக அரசினுடைய செய்தி வெளியீடு வெப்சைட்ல இன்னைக்கு 112வது செய்தியா இன்னைக்கு என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, தற்போது நேரடி வகுப்பு வந்து 10, 11, 12 மாணவர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொங்கல் முடிந்தவுடன் அவங்களுக்கு நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க. ஆனால் கொரோனா பரவல் அதிகமாக இருப்பதனால அவங்க அதை ரத்து பண்ணிட்டு தேர்வு ரத்து பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத தெளிவாக ரீட் பண்ணுறேன். கொரோனா பெருந்துட்டு காரணமாக 1 முதல் 9 வரையிலான வகுப்புகளுக்கு ஏற்கனவே விடுமுறை அளிக்கப்பட்டு தற்போது 10 முதல் 12 வரையிலான வகுப்புகளுக்கு மட்டும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதிகரித்து வரும் கொரோனா பெருந்துட்டு பரவல் காரணமாக மாணவர்களின் நலன் கருதி வரும் 31வது தேதி வரை 10, 11, 12 வகுப்புகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது. அதாவது அவங்க விடுமுறை அளித்து விட்டு ஆன்லைன் வகுப்பு நடத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது குறித்த தெளிவான தகவல் இதுல வெளியிடலை. மற்றும் இன்னொரு தகவல் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, 19வது தேதியிலிருந்து உங்களுக்கு தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவித்திருந்தாங்க. தற்போது அந்த தேர்வுகளும் ரத்து பண்ணிட்டு அதாவது தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. தற்போது 19வது தேதி நடைபெற இந்த தேர்வை ரத்து பண்ணி வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். உங்களுக்கு எல்லாருமே தங்களுடைய வீடுகளுக்கு அதாவது சொந்த ஊர்களுக்கு உறவினர்கள் வீடுகளுக்கு செஞ்சிருப்பாங்க. தேர்வுகள் இருக்குது என்று மாணவர்கள் எல்லாமே ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற பிளான்ல இருந்தாங்க. தற்போது தேர்வுகள் ரத்து பண்ணியிருப்பது மற்றும் நேரடி வகுப்புகள் ரத்து பண்ணியிருப்பது ஒரு சில நாட்கள் அவங்க இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். கொரோனா பரவல் அதிகமாக இருப்பதனால மீண்டும் உடனே டிராவல் பண்ணாமல் கொஞ்சம் பரவல் குறைந்த பின்பு 31வது தேதிக்கு அப்புறம் குறைந்துவிட்டால் அவங்கவுங்க பகுதிகளுக்கு வருவது நல்லது என என்னுடைய கருத்தை இதில் பதிவு செய்கிறேன். இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.